ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் தமிழகத்தின் பொருளாதார போக்குகள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் யூனிட்டு 9ல் 4வது லெசன், ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் இது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம 3 லெசன் முடிச்சிட்டோம். இது 5வது லெசன், ஓகேங்களா? 4 லெசன் முடிச்சிட்டோம். ஸோ இது 5வது லெசன், ஓகேங்களா? ஸோ தொடர்ச்சியாக நம்ம 1 பை 1 முடிச்சுட்டு வந்துருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் தொடர்ச்சி எல்லாத்தையும் படிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இம்பார்ட்டன்ட் லெசன் தான், ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் வேறு எங்கேயும் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் இங்கே எக்கனாமிக்ஸ்லேயும் உங்களுக்கு இதே சேம் டாபிக் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த எக்கனாமிக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து யூனிட் 9 இந்த இடத்துலையும் நம்ம இதே சேம் டாபிக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் எக்கனாமிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே டாபிக் வரும், அங்கேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விஷயம் வந்து எல்லாத்துலேயும் ஒன்றே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் 11th புக்கில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த இந்த டாபிக் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சின்சியராக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி யூடியூப்பில் பார்க்குறவங்க நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட புக்கு வேணும், இது வந்து ஏற்கனவே நான் வந்து மெட்டீரியல் வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்காதவங்க நீங்கள் வந்து நோட்ஸ் இதை எடுத்துக்காங்க. ஸோ வாங்கியிருக்கிறவங்க இந்த யூனிட் 9ல் 5வது லெசன் பார்த்தீங்கன்னா அந்த லெசனில் இருக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோவாக போட்டோமோ, 4 லெசன் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் இதுவும் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கினாலும் சரி, இல்லை என்ன பண்ணாலும் சரி, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் இதில் தமிழகத்தின் பொருளாதார போக்கில் நான் 1 பை 1 எழுதிக்கிறேன். மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கில் தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது பெரிய மாநிலம் அப்படின்ற கேள்வி தான். ஓகே, தமிழகம் இந்திய அளவில் எத்தனாவது பெரிய மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறவங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? நான் வந்து க்வெஸ்சன் அண்ட் டைப்பில் தெரிஞ்சதை நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ எத்தனாவது பெரிய மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் இந்திய அளவில் தமிழகம் அப்படின்றது 11வது பெரிய மாநிலம், ஓகேங்களா? இது ஒரு க்வெஸ்சன். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் எத்தனாவது பெரிய மாநிலம், ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கல மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் எத்தனாவது பெரிய மாநிலம். ஸோ இது வந்து 2வது கேள்வி, ஓகேங்களா? மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் எத்தனாவது பெரிய மாநிலம், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்குது, ஓகேங்களா? ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் 6வது இடம். பரப்பளவு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 11வது மாநிலம். மக்கள் தொகை அடிப்படையில் 6வது பெரிய மாநிலம். அடுத்தது தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கல பொருளாதார அடிப்படையில் எத்தனாவது இடத்துல இருக்குது, ஓகேங்களா? தமிழகம் அதாவது இந்திய லெவலில் பார்க்கும்போது, இந்திய லெவலில் பார்க்கும்போது தமிழகம் பொருளாதார அடிப்படையில் எத்தனாவது மாநிலமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து 3வது கேள்வி. ஸோ 3வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல தமிழகம் பொருளாதார அடிப்படையில் ஓகே எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல 3வது இடத்துல இருக்குது, ஓகேங்களா? பொருளாதார அடிப்படையில் 3வது இடத்துல இருக்குது. அடுத்த கேள்வி, தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த இடத்தில் உள்ளது, ஓகேங்களா? தமிழகம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த இடத்தில் உள்ளது, ஓகேங்களா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவனிச்சுக்கோங்க 1 பை 1, ஓகேங்களா? ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் தமிழகம் வந்து இந்திய அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கில் 2வது இடத்துல இருக்குது, ஓகேங்களா? ஸோ 2வது இடத்துல இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கில் தலா வருமானம், ஓகே முதலீடு இதில் எந்த இடத்துல இருக்குது, மற்றும் வந்து அந்நிய நேரடி முதலீடு, அப்புறம் தொழில்துறை உற்பத்தி இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கில் சேர்ந்து, அதாவது தலா வருமானத்தில் அந்நிய நேரடி முதலீடு மற்றும் தொழில்துறை உற்பத்தி. ஸோ இதெல்லாம் தனித்தனி கேள்வியாகவே கேட்கலாம். ஸோ தனித்தனியாக கேட்டால்
ஸோ திடீர்னு கட் ஆயிடுச்சு, சிக்னல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏற்கனவே சொன்னது போல தான் தலா வருமானம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய நேரடி முதலீடு, அப்புறம் தொழில்துறை உற்பத்தி, இதிலெல்லாம் தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா மூன்றாவது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி, மூன்றாவது இடத்துல இருக்குது. தலா வருமானம், அந்நிய நேரடி முதலீடு, அப்புறம் தொழில்துறை உற்பத்தியில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் மூன்றாவது இடத்துல இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்னது போல தான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டாக்கல இரண்டாவது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குது? ஓகேங்களா? மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழகம் எத்தனாவது இடத்தில் இருக்குது? மனித வளர்ச்சி குறியீட்டில், ஓகேங்களா? ஸோ இது ஆறாவது கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். ஆறாவது கேள்வி, மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழகம் எத்தனாவது இடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கல இது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இடம். ஓகேங்களா? கேள்வி வந்து வெவ்வேறு தான், பட் பார்த்திங்கன்னா ஆன்சர் சிம்பிளாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கல மூன்றாவது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அதே போல் மூலதன முதலீட்டிலையும், அதாவது அந்த தலா வருமானத்துலேயும், மொத்த தொழில் உற்பத்தி இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம், இது ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்நிய நேரடி முதலீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இடம். ஓகேங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தான் நீங்கள் வந்து பார்த்துக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில், தொழிற்சாலைகளோட எண்ணிக்கையில் எந்த இடத்துல இருக்குன்னா முதல் இடத்துல இருக்குது. 17% பங்களிப்புடன் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அடுத்த கேள்வி, தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் 17% பங்களிப்புடன் தமிழகம் வந்து பார்த்திங்கனாக்கல முதல் இடத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல அதிக அளவில் வந்து தொழிற்சாலைகள் வந்து எங்கே இருக்குனாக்கல தமிழகத்தில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கல தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல சுகாதார குறியீட்டில் எந்த இடத்தில் உள்ளது? ஓகேங்களா? ஸோ தமிழகம் வந்து சுகாதார குறியீட்டில் எந்த இடத்தில் உள்ளது? ஸோ இது முக்கியமான கேள்வி தான். தமிழகம் வந்து சுகாதார குறியீட்டில் எந்த இடத்தில் உள்ளது? ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மூன்றாவது இடம். ஓகேங்களா? ஸோ சுகாதார குறியீட்டிலும் வந்து தமிழகம் மூன்றாவது இடத்துல இருக்குது. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கல உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் அதிகம் உள்ள மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முதல் இடத்துல இருக்குது. ஏன்னா தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி சேர்க்கையில் ரொம்ப உயர்ந்த நிலையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னாக்கல கேரளா வந்து கல்வி அறிவில் அதிகமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி குழந்தை இறப்பு விகிதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா முன்னணியில் இருக்கும். மகப்பேறு இறப்பு விகிதம் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னணியில் இருக்குது. ஓகே, தமிழகம் ஏற்கனவே சொன்னது போல சுகாதார குறியீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஸோ நெட்டு ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ அடிக்கடி கட் ஆகுது. சரி ஓகே, பார்க்கலாம். ஓகே, சுகாதார குறியீட்டில் வந்து தமிழகம் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ அது நமக்கு முன்னாடி யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல கேரளா வந்து முதல் இடத்திலும், பஞ்சாப் வந்து இரண்டாவது இடத்துலையும், மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? சுகாதார குறியீட்டில் தமிழகம் மூன்றாம் இடம்னா அதுக்கு முன்னாடி வந்து கேரளாவும் பஞ்சாப்பும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்த பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 14 இருக்குது. தமிழகத்தில் பச்சிளம் குழந்தை இறப்பு வீதம் வந்து 14 இருக்குது. ஓகேங்களா? இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு வீதம் வந்து 14 இருக்குது. ஓகேங்களா? அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சேம் ப்ராப்ளம் தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த பச்சிளம் குழந்தைகள் இறப்பு வீதம் 14 இருக்குது தமிழகத்தில். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறப்பு வீதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல தமிழகத்தில் 2017 21 ஆகவும் 2015 20 ஆகவும் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறப்பு வீதத்தில் வந்து 2015 படி பார்த்தீங்கன்னா 20ஆ இருக்கு. ஓகேங்களா, 2015 படி பார்த்தீங்கன்னாக்கல 20ஆ இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காங்க, புக்கில் இருக்கிறது அப்படியே இருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்திய மாநிலங்களுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் ஸோ தமிழகம் எத்தனை சதவீத மக்கள் தொகையை கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டாக்கல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரிலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் 6வது. மறுபடியும் மறுபடியும் கட் ஆகுது, பார்ப்போம். கேள்வி என்ன கேட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கல இந்திய மாநிலங்களுக்கு இடையில் மக்கள் தொகையில் வந்து தமிழகம் எத்தனை சதவீத மக்கள் தொகையை கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கல 6% மக்கள் தொகையை கொண்டிருக்கு. தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 6% மக்கள் தொகையை கொண்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் நீர்வளத்தில் தமிழகம் எத்தனை சதவீதம் பெற்றிருக்கு, நீர்வளத்தில் தமிழகம் எத்தனை சதவீதம் பெற்றிருக்கு. ஓகேங்களா, ஸோ நீர்வளத்தில், ஓகேங்களா, நீர்வளத்தில் தமிழகம் எத்தனை சதவீதம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாக்கல 3% பெற்றிருக்கு. ஓகே, நீர்வளத்தில் தமிழகம் வந்து 3% பெற்றிருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, மக்கள் தொகையில் 6%, நீர் வளத்தில் வந்து 3%, நிலப்பரப்பு அளவில் தமிழகம் எத்தனை சதவீதம் இந்திய அளவில். ஓகேங்களா, ஸோ நிலப்பரப்பு அளவில் இந்திய அளவில் தமிழகம் எத்தனை சதவீத நிலப்பரப்பை கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கல 4% நிலப்பரப்பை கொண்டிருக்கு. ஓகேங்களா, தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்திய அளவில் 4% நிலப்பரப்பை கொண்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல நம்ம மலையளவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கல நமக்கு அதிகமாக வந்து எந்த மலை வந்து அதிகமான மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கல வடகிழக்கு பருவக்காற்று மழைப்பொழிவு தான் வந்து மிக பெரிய ஆதாரமாக இருக்கும் மலையை பொறுத்தவரையிலும். ஓகேங்களா, மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்பயும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை ஆறுகள் உள்ளன. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் எத்தனை ஆறுகள் உள்ளன. ஓகே, தமிழ்நாட்டில் எத்தனை ஆறுகள் உள்ளன. ஓகேங்களா, ஓகே, தமிழ்நாட்டில் எத்தனை ஆறுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 17 ஆறுகள் இருக்கும். தமிழகத்தில் எத்தனை ஆறுகள்னாக்கல 17 ஆறுகள் இருக்கும். ஸோ அது என்னென்னு கொடுத்துருக்காங்க, சும்மா ஒரு முறை பார்த்துக்காங்க. பாலாறு, செய்யாறு, பெண்ணையாறு, காவிரி, பவானி, வைகை, சித்தாறு, தாமிரபரணி, வெள்ளாறு, சிறுவாணி, நொய்யல், வைப்பால், குண்டாறு, இதெல்லாம் முக்கியமான ஆறுகளாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கிணற்று பாசனம் வந்து அதிக அளவில் நடக்குது. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க தமிழகத்தில் எந்த வகை பாசனம் வந்து அதிக அளவில் இருக்குது, அதாவது கிணற்று பாசனமா, கால்வாய் பாசனமா, இல்லை வந்து குளங்களா, இல்லை எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம தமிழக பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கல கிணற்று பாசனம் வந்து அதிக அளவில் நடைபெறுது. அது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கல கிட்டத்தட்ட 56% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் கிணற்று பாசனம் தான் நடைபெறுது. ஓகேங்களா, ஸோ இதையும் வந்து தெரிஞ்சுக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேம் அணைக்கட்டு வந்து நம்ம தமிழகத்தில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அணைக்கட்டு டேம் நம்ம தமிழகத்தில் எத்தனை இருக்குன்னா 81 டேம் இருக்குது. ஓகேங்களா, டேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் 81 டேம் இருக்குது. ஸோ கால்வாய்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதிக அளவில் தமிழக நீர்ப்பாசனத்துக்கு வந்து நம்ம வந்து கிணற்று பாசனத்தை வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி டேம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 81 டேம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்து கனிமங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கல நிறைய வகையான கனிமங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கல சேலத்தில் என்ன வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மேங்கனீஸ் சுரங்கம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ சேலத்தில் எந்த வகை சுரங்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல மேங்கனீஸ். ஓகேங்களா, மேங்கனீஸ் சுரங்கம் இருக்குது சேலத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல 18வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல
ஏற்காட்டில் என்ன இருக்குது, இதெல்லாம் பொறுத்துகாலுக்கு கொடுத்துட்டு கேட்கலாம். ஏற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்சைட் சுரங்கம் இருக்குது, ஓகேங்களா, பாக்சைட், ஓகேங்களா, பாக்சைட் சுரங்கம் இருக்குது ஏற்காட்டில். அடுத்து கஞ்சமலையில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்புத்தாது சுரங்கம் இருக்குது, ஓகேங்களா, கஞ்சமலையில் இரும்புத்தாது, ஓகேங்களா, கஞ்சமலையில் இரும்புத்தாது சுரங்கம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல மாலிப்டினம் அப்படின்ற தாது வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்தியாவிலே வந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடி குட்டம் அப்படின்ற ஊரில் மட்டும்தான் கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்துக்கோளை கொடுத்து கேட்கலாம், எதாவது எங்கெங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ 20வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல மாலிப்டினம் எங்க கிடைக்குது அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கரடி குட்டம் அப்படின்ற இடத்துல வந்து கிடைக்குது. ஸோ மாலிப்டினம், ஓகேங்களா, மாலிப்டினம். ஸோ மேங்கனீஸ் எங்கே கிடைக்குன்னா சேலத்தில் கிடைக்குது, பேக் சைட் வந்து ஏற்காடு, இரும்புத்தாது வந்து கஞ்சமலை, மாலிப்டினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற இல்லை மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடி குட்டம் அப்படின்ற இடத்துல வந்து கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, பொறுத்துக்கோள் வந்து கேட்கறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் பார்த்துக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல எந்தெந்த சதவீதம் கொடுத்துருக்காங்க அதை நம்மளாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2011 படி பார்த்தீங்கன்னாக்கல நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ 2011 படி இந்தியாவோட மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கல 121 கோடி, ஓகேங்களா. ஸோ அதில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கல 7.21 கோடி, ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ 7.21 கோடி இருக்காங்க, இதை வந்து தெரிஞ்சுக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் வந்து 6வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி மக்கள் தொகையில எத்தனை சதவீத மக்கள் தொகை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா 6% மக்கள் இருக்காங்க. ஸோ இதையும் வந்து தெரிஞ்சுக்காங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல நம்ம தமிழகத்தோட அடர்த்தி, மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ, ஒரு சதுர மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்றது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் வாழ்றாங்க அப்படின்றத மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம தமிழகத்தில் மக்கள் தொகை அடர்த்தி 2011 படி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் 555, ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழகத்தில் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கல 555, ஓகேங்களா. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கனாக்கல ஸோ இந்தியா அளவில், ஓகேங்களா, ஸோ இந்தியா அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 382, ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்தவரையில் இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி 382, தமிழகத்தோட மக்கள் தொகை அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கல நமக்கு 555, ஓகேங்களா. ஸோ இன்னொரு கேள்வி என்ன கேட்கலானாக்கல மக்கள் தொகை அடர்த்தி அடிப்படையில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது, இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்திய மாநிலங்களில் இல்லை இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மக்கள் தொகை அடிப்படையில் எந்த இடத்தில் இருக்கு மக்கள் தொகை அடர்த்தியில், ஓகேங்களா. ஸோ எந்த இடம் அப்படின்னா 12வது இடத்துல இருக்கு, ஓகேங்களா, ஓகேங்களா, 12வது இடம், ஓகேங்களா. மக்கள் தொகை அடர்த்தி அடிப்படையில் தமிழகம் 12வது இடத்துல இருக்கு. ஸோ எல்லாமே முக்கியமான டேட்டா தான், எதையும் வந்து லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ எல்லாமே முக்கியமானதான் பார்த்துக்காங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் எனிவே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அளவில் நகரமயமாதலோட சராசரி அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 31.5 இருக்கு, ஓகேங்களா. நகரமயமாதல சராசரி அளவு நம்ம தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கல அதுவே நகரமயமாதலோட அளவு வந்து பாத்தீங்கன்னாக்கல 48.4% அளவுக்கு இருக்கு. அதாவது நம்ம இந்திய அளவுல இருக்கிறத விட நகரமயமாதல வந்து பாத்தீங்கன்னாக்கல தமிழகத்துல அதிகமா இருக்கு, 48.4% அளவுக்கு இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுல நகர மக்கள் மொத்த மக்கள் தொகையில வந்து 9.61% இருக்காங்க. ஸோ இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்திய அளவில் மக்கள் தொகையில் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து கொண்டிருக்கு. ஸோ முன்ன சொன்ன டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பாலின விகிதம், ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டோட பாலின விகிதம் எவ்வளோ
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. 22, 23 ஏதோ ஒன்று இருக்கட்டும் விடுங்க. கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் பாலின விகிதம் என்ன? ஓகேங்களா, தமிழ்நாட்டின் பாலின விகிதம் என்ன? ஓகேங்களா, எல்லாம் முக்கியமான கேள்வியே இதை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல 995. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாலின விகிதம் 995. இதுவே இந்தியாவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கல பாலின விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 940. ஓகேங்களா, ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. நம்ம தமிழகத்தில் பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கல 995. அதுவே நம்ம இந்தியாவில் பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கல 940. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல இதுவும் முக்கியமானதான், ஐஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது குழந்தை இறப்பு விகிதம். ஓகேங்களா, ஸோ அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 17 இருக்குது. ஓகேங்களா, குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைகள் வந்து இறந்து போகிறது தான் குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2016 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் 17 இருக்குது. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளோனாக்கல 17 குழந்தைகள் வந்து இறந்துடுறாங்க 1000 குழந்தைக்கு. ஓகேங்களா, ஸோ அதில் அதே மாதிரி இதே இந்திய அளவில் வந்து பார்த்திங்கனாக்கல 34 இருக்குது. ஓகேங்களா, இந்திய அளவில் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கல 34. ஓகேங்களா, ஸோ பாதி பாதி ஞாபகம் வச்சுக்கணும்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 34 பாதி எவ்வளோன்னா 17, இல்லை 17 வந்து 2 மடங்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 34 வரும். எப்படியோ ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் குழந்தை இறப்பு விகிதத்தில் தமிழகம் 17, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 34, அதாவது 1000 குழந்தைக்கு 34 குழந்தைகள் வந்து இறந்துடுறாங்க. அடுத்தது எம்எம்ஆர். எம்எம்ஆர்னா மகப்பேறு இறப்பு விகிதம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, இதுவும் முக்கியமானதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து 79, அதாவது 80 ஒன்றை கழிச்சுக்கோங்க, 80 ஒன்றை கழிச்சுங்கனாக்கில் 79. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்கில் மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கனாக்கில் இந்திய அளவில் 180 ஒன்றை கழிச்சுக்கோங்க. ஸோ அப்போ சாரி 160 ஒன்றை கழிச்சுக்கோங்க, அப்போ 159. ஸோ இங்கே 80 ரெண்டாக பெருக்கணுங்கனாக்கெல்லாம் 160 வரும் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1 குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா, 81 குறைச்சிங்கனாக்கல தமிழகத்தோட மகப்பேறு இறப்பு விகிதம். ஓகேங்களா, ஸோ மகப்பேறு இறப்பு விகிதம் தமிழகத்தில் வந்து 79. அதே மாதிரி இந்திய அளவில் மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 159, அதாவது 160 1 குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாமே முக்கியமான டேட்டாஸ் தான், எதையும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப முக்கியமானது, முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல கல்வியறிவு. ஓகேங்களா, ஸோ கல்வியறிவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல தமிழகம் எத்தனை சதவீதம் கல்வி அறிவு இருக்கு, அதே மாதிரி இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல கல்வி அறிவு எவ்வளோ இருக்கு, இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல கல்வி அறிவு அப்படின்றது 80.33%. ஓகேங்களா, 80.33% கல்வி அறிவை பொறுத்தவரையிலும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இதையும் வந்து நோட் பண்ணிக்காங்க, கல்வி அறிவை பொறுத்தவரையிலும் 74.04%. ஓகேங்களா, தமிழகத்தில் கல்வி அறிவு 80.33%, இந்தியாவில் 74.04%. இதில் ஆண்கள் வந்து 86% தமிழ்நாட்டிலேயும், பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 73% இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்காங்க. ஓகேங்களா, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே, அடுத்து வந்து ஏற்கனவே சொன்னது போல் அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல தமிழகத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கல எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்காங்க.
ரெண்டாயிரத்தி 2016-17 நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 2016-17 நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கல ரொம்ப முக்கியமானதாக 207.8 பில்லியன் டாலர். ஓகேங்களா? ஸோ தமிழகத்தோட பில்லியன் டாலர். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான டேட்டா தான் இது. ஸோ தமிழகத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஓகேங்களா, ஜிடிபி அப்படின்றது இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிஎஸ்டிபி, ஓகேங்களா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோனா 207.8 பில்லியன் டாலர். ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட அந்த ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவைத் நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும் சக்தியின் அடிப்படையில் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நார்மலாக நம்ம தமிழகத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா குவைத்துக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதே மாதிரி வாங்கும் சக்தியின் அடிப்படையில் அதாவது யுஏஇ, அதாவது ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா முக்கியமான டேட்டாஸாக முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ எதையும் வந்து மக்கப் பண்ணாதீங்க, ஒரு முறை வந்து ஆழ்ந்து படிச்சுக்கோங்க. படிச்சுங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ மக்கப் பண்ணிங்கன்னா வந்து சீக்கிரமாக மறந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த துறை வந்து அதிக அளவு பங்களிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி வந்து தமிழகத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த துறை வந்து அதிக அளவு பங்களிப்பு கொடுக்குது அப்படின்னா சேவைத்துறை. ஓகேங்களா? ஸோ சேவைத்துறை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல சேவைத்துறை. ஸோ சேவைத்துறை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையில 63.7% பங்களிப்புடன் அதிக அளவில் சேவைத்துறை இருக்குது. அதுக்கு அடுத்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல தொழிற்துறை. தொழிற்துறை வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஓகேங்களா, ஸோ தொழிற்துறை வந்து பார்த்தீங்கன்னாக்கல 28.5% பங்களிப்பு கொடுக்குது. ஸோ முதல் இடத்துல வந்து சேவைத்துறையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழிற்துறையும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் விவசாயத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கல விவசாயம் வந்து அதிக அளவில் வந்து வேலை வாய்ப்பை கொடுக்குற துறையாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கனாக்கல மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதோட பங்களிப்பானது. ஓகேங்களா? ஸோ வேளாண்மை துறை இல்லைன்னா விவசாயத்துறை. ஓகேங்களா? விவசாயத்துறை வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா 7.76% பங்களிப்பை கொடுக்குது விவசாயத்துறை. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்காங்க, இது ரொம்ப முக்கியமானதான். அதிக அளவு பங்களிப்பை கொடுக்கறது மொத்த உள்நாட்டு, சாரி, மொத்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல எது அதிக அளவில் பங்களிப்பு கொடுக்குதுன்னா சேவைத்துறை தான் கிடைக்குது. ஸோ அதை பார்த்துக்காங்க, 63.7%. இது ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி தான். 2200 டாலர். ஓகேங்களா? ஓகே, டவர் ப்ராப்ளம். ஸோ இப்போ ஏற்கனவே சொன்னது போல் தனிநபர் வருமானம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கல 2200 டாலர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல வேளாண்மை துறையை பற்றி சிலது குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இல்லை கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா?
நெட்டு வேறு அடையடிக்கு கட்டாய் கட்டாய் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி தான் இதுவும், தமிழகத்தில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலம் உள்ளது, ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் தமிழகத்தில் எத்தனை இருக்குது, முக்கியமான கேள்வி தான் ஓகேங்களா. ஸோ முக்கியமான கேள்வி, தமிழகத்தில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளது ஓகேங்களா, தமிழகத்தில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் 7 இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, தமிழகத்தில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்குது ஓகேங்களா. அடுத்து தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் உதிரி பூக்கள் மற்றும் பழங்கள் உற்பத்தியில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உதிரி பூக்கள் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா உதிரி பூக்கள் மற்றும் பழங்கள் உற்பத்தியில் எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல நமக்கு 3 இடத்துல இருக்கு ஓகேங்களா. ஸோ உதிரி பூக்கள் மற்றும் பழங்கள் உற்பத்தியில் தமிழகம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கனாக்கல நமக்கு 3 இடத்துல இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல நெல் உற்பத்தியில் தமிழகம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெல் உற்பத்தியில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நெல் உற்பத்தியில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கல 2வது பெரிய உற்பத்தியாளராக இருக்காங்க. முதல் இடத்துல யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கல மேற்கு வங்காளம் இருக்குது ஓகேங்களா. நெல் உற்பத்தியில் தமிழகம் எந்த இடத்துல இருக்குனாக்கல 2வது இடம், முதல் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கல மேற்கு வங்காளம் ஓகேங்களா, வெஸ்ட் பெங்கால் ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, முதல் இடத்துல வந்து நெல் உற்பத்தியில் இருக்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம், 2வது இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல முக்கியமான கேள்வி தான், நெல் உற்பத்தியில் ஏற்கனவே அந்த நம்ம தமிழகத்தை பொறுத்த வரையிலும் எந்த தானியம் வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகுதுன்னு கேட்டாக்கல நெல் தான் ஓகேங்களா. நம்ம இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்கல நெல் உற்பத்தியில் தமிழ் நெட்டு அடியடி கட் ஆகுதுப்பா. சரி ஓகே, நெல் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் 2வது இடம். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையிலும் எந்த தானியங்கள் வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுதுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நெல் தான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட 79.5 லட்சம் டன் வந்து பார்த்திங்கன்னாக்கல தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து உற்பத்தி செய்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல மக்காச்சோளம் பருத்தி இதோட உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்குது ஓகேங்களா. ஸோ தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல வேற என்னத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் பருத்தி. ஸோ இந்த இதோட உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து முதல் இடத்துல இருக்குது. அடுத்து வந்து நெய் தேங்காய் இதிலெல்லாம் வந்து 2வது இடத்துல இருக்குது ஓகேங்களா. ஓகே, மக்காச்சோளம் பருத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல பருத்தி மக்காச்சோளம் பருத்தி இதுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து முதல் இடத்துல இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கல இதில் நெய் தேங்காய் தேங்காய் உற்பத்தியிலலாம் வந்து பார்த்திங்கனாக்கல தேங்காய் உற்பத்தியில் வந்து தமிழகம் வந்து 2வது இடத்துல இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சூரியகாந்தி சோளம் இதோட உற்பத்தியில் வந்து பார்த்திங்கனாக்கல 3வது இடத்துல இருக்குது. ஸோ கரும்பு உற்பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா, கரும்பு உற்பத்தியில் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்குது ஓகேங்களா. பருத்தி உற்பத்தியில் தமிழகம் முதல் இடத்துலையும் தேங்காய் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னாக்கல தமிழகம் 2வது இடத்துலையும் கரும்பு சூரியகாந்தி சோளம் இதோட உற்பத்தியில் 3வது இடத்துலையும் தமிழகம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோடு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா, இன்னொரு பார்ட் இருக்கு. ஸோ அதை வந்து நாளைக்கு அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே சார். ஓகே, ரொம்ப நேரம் எடுத்தாலையும் ரொம்ப இதாகும், இதுலேயே ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிவிட்டு புக்கு இருந்தால் நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு படிங்க. 5வது லெசன் ஓகேங்களா. இதே சேம் டாபிக் வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ்லேயும் இதே சேம் டாபிக் இங்கே என்ன டீட்டெயில்ஸ் வருதோ அது அப்படியே வந்து கவர் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கூட அதையும் வந்து பார்த்துக்கோங்க, ஏற்கனவே சொன்னது தான்.
ஸோ இது வரலையும் பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து 4 லெசன் போட்டிருக்கோம், இது 5வது லெசன் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் வந்து நீங்களே படிச்சுட்டு வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டெஸ்ட் பேச்சை ஃபாலோ பண்ணாலும் சரி, எனக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மாதத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 சப்ஜெக்ட் ஆச்சு நீங்கள் முடிச்சு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8, 9 அப்புறம் வந்து இந்தியன் பாலிட்டி, இந்திய தேசிய இயக்கம், இந்திய வரலாறு, மேக்ஸு. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து கவர் பண்ணி வச்சிடுங்க. ஓகேங்களா, டிசம்பருக்குள்ளார கவர் பண்ணிடுங்க. குரூப் 1 அப்ளை பண்ணியிருந்தால் இந்த 4 டாப்பிக்கும் 4, 5, 6 டாப்பிக்கும் படிச்சுட்டு போகிறதுக்கு சரியாக போகும். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கல கம்பல்சரி வந்து இந்த 2 மந்த் என்ன இந்த மாதம் முடிய போகுது, இதில் இன்னும் 1 வாரம் அப்படியே இருக்குது சாலிடாக. ஸோ இந்த 1 வாரத்துலேயே கூட நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கூட ஏதாச்சும் ஒரு புக்கு முடிக்கலாம். ஸோ அதனால் வந்து கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் நான் சொன்ன இந்த புக்கு எல்லாத்தையும் வந்து முடிச்சிடணும். யூனிட் 8, 9 அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்திய தேசிய இயக்கம், அதாவது அதுதான் அந்த அது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்தியன் பாலிட்டி, அப்புறம் மேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்திற்குள்ளார நீங்கள் முடிச்சு வச்சுருக்கணும். மீதி இருக்கிறத வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட எக்கனாமிக்ஸு, ஜாகர்பி, சயின்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி குரூப் 4 படிக்கிறவங்க தமிழ் வந்து இப்பயே படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா தமிழ் வந்து நீங்கள் புதுசாக படிக்கிறது இருந்தால் திரும்ப திரும்ப படிக்கிறது இருந்தால் படித்தா மாத்திரம்தான் ஹை ஸ்கோர் உங்களோட பண்ண முடியும். எந்த டீட்டெயில்ஸ் வந்து தப்பு இல்லாமல் வந்து பண்ண முடியும். அதனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். குரூப் 4 படிக்கிறவங்க இப்போதிலிருந்தே தமிழை வந்து பார்த்தீங்கன்னாக்கல படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு நாளைக்கு ஒரு லெசன், அதாவது ஒரு லெசன்னா ஒரு யூனிட். இப்போ 6th ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்கன்னா 3 யூனிட் இருக்குனாக்கல 3 நாள் அவ்வளோதான், 3 நாள் வந்து படிச்சிருங்க. அந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு தமிழில் ஒரு யூனிட் படிங்க. ஜிகேவில் ஏதாச்சும் வந்து ஒரு புக்கை எடுத்துட்டு இந்த ஸோ 2 மாதம் நம்மது கிட்டத்தட்ட உங்களுக்கு 8-9 வாரம் கிடைக்கும். இந்த 9 வாரத்துக்குள்ளார நீங்கள் வந்து 2 வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் படிச்சுங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து 5 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம். 2 வாரத்துக்கு ஒரு டாபிக் ஒரு சப்ஜெக்டை படிச்சிங்கன்னா கூட அந்த 10 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் முடிச்சிருக்கலாம். ஸோ அழகாக வந்து குரூப் 1 கூட ரெடி ஆகிக்கலாம். ஸோ எப்படியும் அது உங்களோட விருப்பம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல எனக்கு இந்த என்னது டிசம்பர் எண்டிங்குள்ளார ஜனவரி வரத்துக்குள்ளார இந்த 5-6 டாபிக் வந்து நீங்கள் கம்பல்சரி முடிச்சு வச்சுட்டு ரிவிஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்டு? சரி, முடிச்சுக்கலாங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்துட்டு வரோம். நானே பார்த்தீங்கன்னாக்கல இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா கூட 5 லெசன் முடிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரலாம். அடுத்து யூனிட்